Hi guys, welcome back to Play for Fun channel. In our channel, Pokemon Black and White Rival Destinies, we will see the 22nd episode. In our channel, Pokemon is 5 into family. In the episode start பண்றதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் ஐரிஸ் ஐலண்ட் வந்து ஸ்டெஃபனோட ஐசரிஸ் டவுன் போற வழியில கிளப் போஷன் பேட்டில்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அதுல கலந்துக்கிறது கண்டிப்பாக. அப்ப நம்ம ஆஷ் வந்து நான் அடுத்த ஜிம் பேட்டில் பண்றதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறதுனால இது எனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும்னு சொல்லுவான். அப்ப ஐரிஸ் வந்து நான் பேட்டில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நானும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறேன்னு சொல்லுவா. அப்ப சைலண்ட் வந்து நானும் கலந்துக்க போறேன்னு சொல்லுவான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பியங்கா வந்து யாரா இருந்தாலும் வழியை விட்டு ஒதுங்கி போயிருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்து நம்ம ஆஷ் மேல முட்டி ஆஷ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு ஸ்டெஃபன் மேல முட்டி நின்றுவாங்க. அதோட பியங்கா வந்து ஆஷ் கிட்ட நீ மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஸ்டெஃபன் வந்து பியங்கா கிட்ட எதுக்கு நீங்க இப்ப ஓடி வந்து ஏன்னு கேட்பான். அப்ப நம்ம பியங்கா வந்து நான் கிளப்ஸ்ப்ளோஷன் பேட்டில் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற போறேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஐரிஸ் வந்து நாங்களும் அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவா. அதோட எல்லாரும் அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. போயிட்டு அங்க ரிஜிஸ்டர் பண்ண போவாங்க. அப்ப அங்க ரிஜிஸ்டர் பண்ற இடத்துல நம்ம ட்ரிப் நிப்பா. அப்ப பியங்கா வந்து இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற போறப்ப நீ எந்த போக்கிமான யூஸ் பண்ணுவேன்னு கேட்பா பேட்டிலுக்கு. அப்ப நம்ம ட்ரிப் அவனோட போக்கிமான வெளியே வர சொல்லுவான். பார்த்தா கான்கெல்டர் வெளியே வரும். அப்ப நம்ம ஸ்டெஃபன் அந்த போக்கிமான பார்த்துட்டு இந்த கிளப்ஸ்ப்ளோஷன் பேட்டில் டோர்னமெண்ட்ல நிறைய பேர் ஃபைட்டிங் டைப் போக்கிமான் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த டோர்னமெண்டே ஃபைட்டிங் டைப் போக்கிமானுக்கு தான் ஃபேமஸ்னு சொல்லுவான். அப்ப நம்ம ட்ரிப் வந்து அவன் போக்கிமானை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்ப நம்ம ஸ்டெஃபன் வந்து நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு என்னோட சாக்கை யூஸ் பண்ண போறேன், ஆஷ் நீ என்ன போக்கிமானை யூஸ் பண்ண போறேன்னு கேட்பான். அப்ப நம்ம ஆஷ் வந்து நான் ஸ்கிராகியை தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கிராகியை வெளியே வர சொல்லுவான். அதோட ஸ்கிராகி வெளியே வரும். அப்ப ஆஷ் வந்து நம்ம ஸ்கிராகி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் அவனால முடிஞ்ச அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்ல போறாரோன்னு சொல்லுவான். அப்ப அவன் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு ஆள் வந்து நின்று சைலன் நீனும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற போறியா அப்படின்னு கேட்பாங்க. அதோட சைலனும் ஸ்டெஃபனும் யாருன்னு தெரியும் பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம பர்கண்டி நிப்பா. அப்ப சைலன் வந்து பர்கண்டி கிட்ட நீனும் இந்த டோர்னமெண்ட்டை கலந்துக்கிற போறியான்னு கேட்பான். அதோட பர்கண்டி வந்து ஆமான்னு சொல்லுவா. அப்ப சைலன் வந்து நீ கானாசாரில் எத்தனாவது ரேங்க்ல இருக்கேன்னு கேட்பான். அப்ப பர்கண்டி வந்து நான் இன்னும் சி கிளாஸ்ல தான் இருக்கேன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சைலன் கிட்ட நான் பேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தனால நான் கிளாஸ் அட்டன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அப்ப ஜார்ஜியாவும் அந்த இடத்துக்கு வந்துருவா. அப்ப ஜார்ஜியா அந்த இடத்துக்கு வந்து ஐரிஸ் கிட்ட இன்னும் அந்த முடியை நீ கட் பண்ணலையா, இந்த வெயிட்டை இன்னும் தூக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பா. அப்ப ஐரிஸ் வந்து இந்த ஹேர் ஸ்டைலை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, நீ ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லுவா. அப்ப ஜார்ஜியா வந்து நான் பேட்டில் உன்னை தோக்கடிக்க தான் போறேன், அதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் தோத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அதோட எல்லாரும் அந்த டோர்னமெண்ட் நடக்கிற ஸ்டேடியத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்ப நம்ம டான்ஜார்ஜ் அங்க வந்து டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற போற எல்லா ட்ரெயினரும் நல்லா பேட்டில் பண்ணுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிற எல்லா ட்ரெயினரோட போக்கிமான்ஸுக்கும் ஒரு வருஷத்துக்கு தேவையான 6 விதமான விட்டமின்ஸ் ட்ரிங்க் கொடுக்கப்படும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்தெந்த ட்ரெயினர் பேட்டில் பண்ண போறான்னு செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில ஸ்டிஃபானும் எட்மெண்ட்னு ஒருத்தவனும் பேட்டில் பண்ணுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளோராங்கிற ஒரு பொண்ணும் சைலனும் பேட்டில் பண்ணுவாங்க. தேர்டு பாத்தீங்கன்னா ஆங்கூஸ்னு ஒரு பையனும் ஆஷும் பேட்டில் பண்ணுவாங்க. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா பர்கண்டியும் ஐரிஸும் பேட்டில் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கிட்டின் ஒரு பொண்ணும் பிட்டின் ஒரு பையனும் பேட்டில் பண்ணுவாங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா கெயில்னு ஒரு பொண்ணும் ஜார்ஜியாவும் பேட்டில் பண்ணுவாங்க. செவன்த்து பார்த்தீங்கன்னா மாட்கோபெரியும் டெல்பர்ட்டுன்னு ஒருத்தவரும் பேட்டில் பண்ணுவாங்க. கடைசியாக எயித்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பும் பியாங்காவும் பேட்டில் பண்ணுவாங்க. அதோட பேட்டில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து ஸ்டீஃபனுக்கும் எட்மண்டுக்கும் நடக்கனால ரெண்டு பேரும் ஸ்டேடியத்துக்கு வருவாங்க. அப்போ டான்ஜாஜ் பக்கத்தில் ஃப்ரெட்டின்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அப்போ அவர் வந்து டோர்னமெண்ட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவ எந்த போக்கிமானை ரிஜிஸ்டர் பண்ணியாலோ அந்த போக்கிமானை யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டில் பேட்டில் பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஸ்டெஃபன் வந்து அவனோட சாக் வெளியே வர சொல்லுவான். அதோட சாக் வெளியே வரும். அப்போ எட்மண்டுங்கிறவன் வந்து அவனோட சைஸ்மேட்டோட வெளியே வர சொல்லுவான். அதோட சைஸ்மேட்டோட வெளியே வரும். அப்போ பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ பேட்டிலோட ரெஃப்ரி வந்து பேட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லி வருவாரு. அப்போ ஸ்டெஃபன் வந்து சாக்கை க்ளோஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சாக் வந்து க்ளோஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணும். அப்போ சைஸ்மேட்டோட வந்து டக்குன்னு வேகமாக மூவ் ஆகி அங்கேருந்து தப்பிச்சிடும். அதோட ஆஷ் வந்து சைஸ்மேட்டோட எப்படி இவ்வளோ வேகமாக மூவ் ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் சைலன் கிட்ட. அப்போ எட்மண்டு வந்து மழை பெய்யும் போது
சைஸ்மெட்டோட ஸ்விஃப்ட் ஸ்விம் அபிலிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் மழைக்கு பெய்யும் போது அது ரொம்ப வேகமாக மூவ் ஆகுதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் எட்மண்ட் வந்து சைஸ்மெட்டோட ட்ரெயின் பஞ்ச் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சைஸ்மெட்டோட ட்ரெயின் பஞ்ச் யூஸ் பண்ணும். அப்போ ஸ்டேஃபன் வந்து சாக் அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவான். ஆனாலும் சாக் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் பஞ்ச் யூஸ் பண்ணி சைஸ்மெட்டோட சாக் அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஸ்டெஃபன் வந்து சாக்கை லோ ஸ்வீப் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சாக் வந்து லோ ஸ்வீப் யூஸ் பண்ணும். அப்போ எட்மண்ட் வந்து சைஸ்மெட்டோட மட் ஷாட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சைஸ்மெட்டோட மட் ஷாட் யூஸ் பண்ணும். ஆனால் நம்ம சாக் அங்கேருந்து தப்பிச்சு லோ ஸ்வீப்பை யூஸ் பண்ணி சைஸ்மெட்டோட காலையே அட்டாக் பண்ணிடும். அப்போ எட்மண்ட் சைஸ்மெட்டோட பிரிக் பிரேக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சைஸ்மெட்டோட பிரிக் பிரேக் யூஸ் பண்ணி சாக் அட்டாக் பண்ணிடும். அப்போ ஸ்டெஃபன் வந்து சாக்கை க்ளோஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சாக் வந்து க்ளோஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணி சைஸ்மெட்டோட அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எட்மண்ட் வந்து ஏன் சைஸ்மெட்டோட அங்கேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு சைஸ்மெட்டோட பார்ப்பான். அப்போ சைஸ்மெட்டோட காலில் அடிபட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிடுவான். அப்போதையே சாக் வந்து லோ ஸ்வீப் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி இதோட காலில் காயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. அப்போ நம்ம ஸ்டெஃபன் வந்து சாக்கை பல்கப் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சாக் வந்து பல்கப் யூஸ் பண்ணி அதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சாக்கை க்ளோஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சாக் வந்து க்ளோஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணி சைஸ்மெட்டோட அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சைஸ்மெட்டோட தோற்றும். அதனால் நம்ம ஸ்டெஃபன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிலில் ஜெயிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு முன்னேறிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் வந்து எல்லா ட்ரைனர்ஸும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துக்கு வருவான். அப்போ ஆஷ் கிட்டே நான் எப்படி பேட்டில் பண்ணேன்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து சூப்பராக பேட்டில் பண்ணேன்னு சொல்லுவான். அப்போ ஸ்டீஃபன் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடும் வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் நானும் சாக்கும் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கோம், அதனால தான் இப்போ சாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். என் ஸ்டாக்கு தான் ஸ்ட்ராங்கான போக்கிமான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஸ்டீஃபன் பின்னாடி இருந்து இவ்வளோ தான் உன் திறமைனா செகண்ட் ரவுண்ட்லேயே வெளியே போயிருவேன்னு சவுண்ட் கேட்கும். அதோட ஸ்டீஃபன் யாருன்னு தெரியும் பார்ப்பான். பார்த்தா மாண்டோ பெரிய இருப்பான். அப்போ ஸ்டெஃபன் வந்து என் போக்கிமான பற்றி தப்பாக பேசுறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கத்துவான். அப்போ மாண்டோ பெரிய வந்து என் த்ரோக்கிட்ட உன் போக்கிமான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போக்கிமான வெளியே வர சொல்லுவான். அதோட த்ரோ வெளியே வரும். அப்போ மாண்டோ பெரிய வந்து என் த்ரோவோட பேட்டில் பண்ணினா என் த்ரோ அசால்ட்டாக உன் போக்கிமான தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்து செகண்ட் பேட்டில் வந்து சைலனுக்கும் ஃப்ளோராங்கிற பொண்ணுக்கும் நடக்கும். அந்த பேட்டில் சைலன் பேன்சேஜ் யூஸ் பண்ணுவான். ஃப்ளோரா வந்து காத்ரிட்ட யூஸ் பண்ணுவான். அப்போ சைலன் வந்து பென்சேஜ் பைட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட பென்சேஜ் பைட் யூஸ் பண்ணும். அப்போ ஃப்ளோரா வந்து அவளோட காத்ரிட்டாவை அங்கேருந்து தப்பி சொல்லுவாள். அதோட காத்ரிட்டா அங்கேருந்து தப்பிச்சிடும். அதுக்கப்புறம் டபுள் ஸ்லாப் யூஸ் பண்ண சொல்லுவாள் காத்ரிட்டாவை. அதோட காத்ரிட்டா வந்து டபுள் ஸ்லாப் யூஸ் பண்ணி பென்சேஜை அட்டாக் பண்ணிடும். அப்போ சைலன் வந்து சோலார் பீம் யூஸ் பண்ண சொல்லுவான் பென்சேஜ். அதோட பென்சேஜ் வந்து சோலார் பீம் யூஸ் பண்ணும். அப்போ ஃப்ளோரா வந்து காத்ரிட்டாவை சைஷாக் யூஸ் பண்ண சொல்லுவாள். அதோட காத்ரிட்டா சைஷாக் யூஸ் பண்ணும். அப்போ ரெண்டு மூவும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு அப்படியே வெடிச்சிடும். அப்போ சைலன் வந்து டிக் யூஸ் பண்ண சொல்லுவான் பென்சேஜை. அதோட பென்சேஜ் வந்து டிக் யூஸ் பண்ணி பூமிக்குள்ளே போய் அப்படியே டக்குன்னு வெளியே வந்து காத்ரிட்டாவை அட்டாக் பண்ணிடும். அதோட பார்த்தீங்கன்னா காத்ரிட்டா தோற்றுரும். அதனால் சைலன் வந்து இந்த ஃபஸ்ட் பேட்டில் ஜெயிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு முன்னேறிடுவான். அடுத்த தேர்ட் பேட்டில் வந்து ஆஷுக்கும் ஆங்கூஸுங்கிறவனுக்கும் நடக்கும். ஆஷ் வந்து ஸ்கிராகியை யூஸ் பண்ணுவான். அந்த ஆங்கூஸ் வந்து செமிசேஜை யூஸ் பண்ணுவான். அப்போ ரெஃப்ரி வந்து பேட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவார். அப்போ ஆஷ் வந்து ஸ்கிராகியை லீர் யூஸ் பண்ண சொல்லுவான். அப்போ ஸ்கிராகி வந்து லீரை வந்து அந்த ஆங்கூஸ் முன்னாடி போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ ஆஷ் வந்து எதுக்கு அவன் முன்னாடி போய் லீர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஸ்கிராகி கிட்ட கேட்பான். அப்போ ஆங்கூஸ் வந்து செமிசேஜ் சீடு பாம் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட செமிசேஜ் வந்து சீடு பாம் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து ஸ்கிராகி அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவான். அதோட ஸ்கிராகி அங்கேருந்து தப்பிச்சிடும். அப்போ ஆங்கூஸ் வந்து லோ ஸ்வீப் யூஸ் பண்ண சொல்லுவான் செமிசேஜ். அதோட செமிசேஜ் வந்து லோ ஸ்வீப் யூஸ் பண்ண போகும். அப்போ ஆஷ் வந்து ஸ்கிராகியை தடுக்க சொல்லுவான் அந்த மூவை. அதோட ஸ்கிராகி வந்து அது மேலே இருக்கிற தோலை வச்சு அந்த மூவை தடுத்துரும். அப்போ ஆங்கூஸ் செமிசேஜை ஷேடோ கிளாக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட செமிசேஜ் ஷேடோ கிளாக் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து ஸ்கிராகியை திரும்ப அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவான். அதோட ஸ்கிராகி அங்கேருந்து தப்பிச்சிடும். அப்போ ஆஷ் வந்து ஸ்கிராகியை ஹெட்பட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்கிராகி ஹெட்பட் யூஸ் பண்ண போகும். அப்போ செமிசேஜ் அங்கேருந்து தப்பிச்சிடும். அப்போ ஆங்கூஸ் வந்து செமிசேஜை திரும்ப சீடு பாம் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட செமிசேஜ் திரும்ப சீடு பாம் யூஸ் பண்ணும். அப்போ ஸ்கிராகி அங்கேருந்து தப்பிச்சிடும். அப்போ ஆங்கூஸ் வந்து செமிசேஜை லோ ஸ்வீப் யூஸ் பண்ண சொல்லுவான். அப்போ செமிசேஜ் வந்து லோ ஸ்வீப் யூஸ் பண்ணி ஸ்கிராகியை கரெக்டாக அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆங்கூஸ் செமிசேஜை கீகா இம்பாக்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட செமிசேஜ் வந்து கீகா இம்பாக்ட் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷ் வந்து ஸ்கிராகியை ஹை ஜம்ப் கிக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்கிராகி ஹை ஜம்ப் கிக் யூஸ் பண்ணி செமிசேஜை அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆஷ் ஸ்கிராகியை திரும்ப ஹை ஜம்ப் கிக் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்கிராகி வந்து திரும்ப ஹை ஜம்ப் கிக் யூஸ் பண்ண போகும். அப்போ செமிசேஜ் அங்கேருந்து தப்பிச்சிடும். அதோட ஸ்கிராகி கீழே விழுந்து ஸ்கிராகி காலில் அடிபட்டுரும். அப்போ ஆங்கூஸ் வந்து செமிசேஜை தொடர்ந்து லோ ஸ்வீப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவான். அதோட செமிசேஜ் வந்து லோ ஸ்வீப் யூஸ் பண்ணி ஸ்கிராகியை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கூஸ் வந்து செமிசேஜை
திரும்ப கீகா இம்பாக்ட் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதோட செமிசேஜ் கீகா இம்பாக்ட் யூஸ் பண்ணி ஸ்க்ராகி அட்டாக் பண்ண போகும். அப்போ ஸ்க்ராகி வந்து திடீர்னு ஃபோக்கஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி அந்த மூவை தடுத்துடும். அப்போ ஆஷ் வந்து ஸ்க்ராகி புது மூவ் கற்றுக்கிறச்சின்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ அந்த ஃபோக்கஸ் பிளாஸ் வெடிச்சு அப்படியே செமிசேஜ் பறக்கும். அப்போ ஆஷ் வந்து ஸ்க்ராகியை ஃபோக்கஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண சொல்லுவான். அப்போ ஸ்க்ராகி ஃபோக்கஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும், ஆனால் அது செமிசேஜை அட்டாக் பண்ணாமல் வேறு எங்கிட்ட போகும். அப்போ ஸ்க்ராகி வந்து டக்குன்னு செமிசேஜ் முன்னாடி போய் லீரை யூஸ் பண்ணிடும். அப்போ டக்குன்னு செமிசேஜ் அதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிடும். அப்போ ஆஷ் வந்து ஸ்க்ராகியை ஹெட்பெட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்க்ராகி வந்து ஹெட்பெட் யூஸ் பண்ணி செமிசேஜை அட்டாக் பண்ணிடும். அதோட பார்த்தீங்கன்னா செமிசேஜ் தோத்துரும். அதனால் ஆஷ் வந்து இந்த பேட்டில் ஜெயிச்சு அவனும் செகண்ட் ரவுண்டு போயிடுவான். அடுத்து ஃபோர்த்து பேட்டில் பார்த்தீங்கன்னா பர்கண்டிக்கும் ஐரிஸ்க்கும் நடக்கும். அதோட ரெண்டு பேரும் வருவாங்க பேட்டில் பண்ணுறதுக்காண்டி. அப்போ ஐரிஸ் வந்து அவளோட எக்ஸாட்ரியில் வர சொல்லுவாள். பர்கண்டி வந்து அவளோட டிவாட்டை வெளியே வர சொல்லுவாள். அதோட எக்ஸாட்ரிலும் டிவாட்டும் வெளியே வரும். அப்போ ரெஃப்ரி வந்து பேட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிச்சிருவாங்க. அடுத்த எபிசோடில் தான் இந்த பேட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு காம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீதி பேட்டிலையும் காம்பாங்க. அதனால் அடுத்த எபிசோடு போகிற வரை வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் வீடியோ போட்டுடுறேன். அண்டு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.